வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, C++ ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸ் வெப்சைட்டில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதுக்குரிய ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. ஓகே, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு போயிடுவோம். ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ண அட்டம் பண்ண பிறகு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் கொஷின் போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாட் இஸ் த ஆப்ரேட்டர் யூஸ்ட் ஃபார் பிட்வைஸ் அண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பிட்வைஸ் அண்ட் பண்ணுறது இந்த ஆப்ரேட்டர் தான். ஸோ வி ஷுட் நாட் பி கன்ஃபியூஸ்டு வித் திஸ் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லாஜிக்கல் அண்ட், ஸோ இது வந்து பிட்வைஸ் அண்ட். ஸோ அதே மாதிரி தான் லாஜிக்கல் ஆருங்கிறது ரெண்டு டேஷ் வரும், ஸோ அதை வந்து லாஜிக்கல் ஆர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ ஓகே, இது வந்து பிட்வைஸ் ஆர், இது வந்து பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது என்ன ஆப்ரேட்டர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து கேப் போட்டிருக்கோம். ஸோ வந்து இது வந்து எக்ஸார் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும். ஸோ நம்ம டிஜிட்டலில் பார்த்த மாதிரி, ஸோ ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அதோட எக்ஸார் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆப்ரேட்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ வேலிட் ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன் C++ன்னு கூட எடுத்துக்கலாம் இதை. வேலிட் ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்பயுமே ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கோட்ஸில் போட்டு அதுக்குள்ளே வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணியிருந்தால் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, டக்குன்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரிங்குன்னு சொன்னோடனே இதை நம்ம டிக் பண்ணிடக்கூடாது. ஸோ எப்பயுமே கேரக்டரை தான் வந்து சிங்கிள் கோட்ஸில் போட்டு ஒரு லெட்டருக்கு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கேரக்டர். ஸோ ஓகேங்களா? ஸோ இது ஸ்ட்ரிங்கை வந்து எப்பயுமே வந்து டபுள் கோட்ஸில் போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங்கோட ரெப். ஓகே, ஸோ வெறுமனை இப்படி போட்டாங்கன்னா அது வந்து லைக் இன்டீஜர் ஆர் ஃப்ளோட். இந்த இடத்துல வந்து இன்டீஜர்னு எடுத்துக்கலாம். ஸோ டாட் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா வந்து அது ஃப்ளோட்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டோட்டலாக ராங் ஆன்சர். ஸோ சிங்கிள் கோட்ஸில் வந்து நம்ம எப்பயுமே வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது திஸ் இஸ் நத்திங் பட் எ கேரக்டர் அரே ஆர் கேரக்டர் பாயிண்டர்னு கூட வச்சுக்கலாம், கேர் ஸ்டார். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து வேலிட் ஸ்ட்ரிங்குரியது வந்து இதுதான். ஓகே, தேர்ட் கொஷின் என்னென்னு கேட்டாங்கன்னா, இது வந்து டைரக்ட் கொஷின். டைரக்ட் கொஷின்னா தியரட்டிக்கல் கொஷின்லாம் டைரக்ட் கொஷின்னு சொல்லுவேன் நான். ஸோ ஒரிஜினல் நேம் கிவன் டு C++ன்னு பார்த்தீங்கன்னா, சி வித் கிளாஸஸ்ன்னு தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து C++ அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த சயின்டிஸ்ட் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, பட் 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து அது கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்ம ட்ராப் பாக்ஸ் ஃபோல்டரை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து C++ இதில் வந்து இதெல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஓகே, ஸோ C++ சி வித் கிளாஸஸ்ன்னு தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு வந்து C++ வந்து ரீநேம் பண்ணாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரெண்டு இன்டீஜர் கொடுத்துருக்காங்க, ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்புறம் வந்து ஒரு ஃப்ளோட் இருக்குது சின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், ஒரு இன்டீஜரையும் இன்னொரு இன்டீஜரையும் நீங்கள் டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரங்கேஷன் தான் ஆகும். ஸோ ட்ரங்கேஷன் நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இஸ் இப்போ 3/2 அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ அதோட வேல்யூ வந்து 1.5 நமக்கு தெரியும். பட் கம்ப்யூட்டர் வந்து இதை ரெண்டையும் வந்து பண்ணும்போது, இதுவும் இன்டீஜர் இதுவும் இன்டீஜர் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த 1.5 வந்து இருக்காது. ஸோ அது 1 மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து ட்ரங்கேட் பண்ணிடும். ட்ரங்கேட் இஸ் சிமிலர் டு இக்னோரிங். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸோ இதுதான் இங்கே நடக்கும். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈவன் தோ வந்து நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோம், டிங்கிறது வந்து ஃப்ளோட் தான், A/B அப்படின்னு கொடுத்தோம்னாலும், ஸோ என்ன நடக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து இதுவும் இன்டீஜர் இதுவும் இன்டீஜர். ஸோ வந்து ஆன்சர் வந்து இதுக்கு வந்து 5 தான் வரும். ஓகேங்களா? ஸோ 5 தான் வரும். பட் இதை வந்து நம்ம வந்து ஃப்ளோட்டில் ஸ்டோர் பண்ணுறனால அந்த 0 0s எல்லாம் ஆட் ஆயிடும். ஸோ அதனால வந்து இந்த ஆப்ஷன் இந்த இதுதான் பிரிண்ட் ஆகும். ஸோ ஓகே, ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் ஏதாச்சும் ஒன்று, அதாவது இப்போது டிவைட் பண்ணுறோம் ஒரு நம்பரை, ஸோ அதில் வந்து இன்டீஜர் டிவைடட் பை சம் ஃப்ளோட்டோ, இல்லாட்டி அதோட ஆப்போசிட் ஃப்ளோட் டிவைடட் பை இன்டீஜர், இப்படி வந்துச்சுன்னா, ஸோ இந்த இப்போ பார்த்த இந்த எஃபெக்ட் நடக்காது. ஸோ
இப்போ வந்து ஆக்சுவலாக நமக்கு என்ன கம்ப்யூட்டேஷன் பண்ணணுமோ அந்த அந்த இது நடக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிவைடட் பை 2.0 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அது வந்து 1.5 ஸ்டோர் ஆகும். ஸோ அதே மாதிரி 3.0 டிவைடட் பை 2 அப்படின்னு கொடுத்தோம்னாலும் அது வந்து 1.5 தான் ஸ்டோர் ஆகும். ஸோ 1.5 தான் ரிசல்ட் ரிட்டர்ன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எதில் எதில் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணி அசைன் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இந்த இந்த வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஃப்ளோட்டில் தான் அசைன் பண்ணுறாங்க. இ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னது, இது வந்து ஏ டிவைடட் பை சி, அதாவது இந்த இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து டினாமினேட்டர் வந்து ஃப்ளோட்டாக இருக்குது. ஸோ 3.0 ஏ வந்து 11 வச்சுக்கோங்க. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3.666 அந்த மாதிரி கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ 3.666 அதெல்லாம் கிடைக்குது. ஸோ இது கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த இந்த ஆப்ரேஷன்ஸ் நடக்குது, அதாவது ஃப்ளோட்னு வந்து நியூமரேட்டரில் இருக்குது, ஃப்ளோட் வந்து நியூமரேட்டரில் இருக்குது. 3 டிவைடட் பை பிங்கிறது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளோட், அதனால் 0.0 போட்டுக்கிறேன். ஸோ 2. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துட்டோம்னா இந்த ஆப்ரேஷனுக்கு நமக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ஆன்சர் இது தான் வரும். ஸோ 1.5. ஸோ ஃப்ளோட்டில் வந்து எப்பவுமே பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 6 டிஜிட்ஸ், டெசிமலுக்கு அப்புறம் 6 டிஜிட்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த 6 டிஜிட்ஸும் பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஆப்ஷன் இ தான் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் மித்த எல்லா ஆப்ஷனுமே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே வச்சுருக்கு. ஸோ ஓகே, இது வந்து தியரட்டிக்கல் க்வெஸ்சன். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்சர்ஷன் ஆப்ரேட்டர், இது வந்து நம்ம C++ படிக்கும்போது பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஜென்ரலாக வந்து சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீன் போட்டு என்ன போடுவாங்கன்னா இப்படி தான் போடுவாங்க. சீன் போட்டு அந்த வேல்யூ இன்டீஜர் ஏ அப்படின்னா அது வாங்கினோம்னா இது போடுவாங்க. சி அவுட் போடும்போது சி அவுட் போட்டுட்டு இப்படி போடுவாங்க இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணும்போது. ஸோ ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர். எக்ஸ்ட்ராக்ஷன்னா யூசர்ட்ருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறனால இது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து அவுட்புட் ஸ்ட்ரீமில் வந்து இன்சர்ட் பண்ணுது. ஸோ அவுட்புட் ஸ்ட்ரீம்னா அவுட்புட்டை வந்து லைக் யூ கேன் திங்க் இட் அஸ் அ ஸ்க்ரீனில் வந்து, ஸ்க்ரீன் தான் வந்து அவுட்புட் டிவைஸ், ஸ்க்ரீனில் வந்து இன்சர்ட் பண்ணுது. ஸோ அதோட ஸ்ட்ரீமில் வந்து இன்சர்ட் பண்ணுது. ஸோ அதுக்காக இதை வந்து இன்சர்ஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ மித்த எல்லா ஆப்ஷனுமே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே வச்சுருக்குது. ஸோ இது லெஸ் தென், கிரேட்டர் தென் இதெல்லாம் வந்து சும்மா. ஸோ ஸ்கேன் ஆஃப் பிரிண்ட் ஆஃப் வராது. ஏன்னா வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கோம்னா நம்ம வந்து C++ கொடுத்துருக்கோம். ஸோ C++ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ வாட் இஸ் த அவுட்புட்னு கேட்டு இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஓல்டு கொஷின் பேப்பரில் இருந்தது, அது ஜஸ்ட்டு வந்து C++ நம்ம மாற்றி வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினையே வந்து திருப்பி கூப்பிட்றாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜருங்கிற வேரியபிள் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஸ்டாட்டிக்காக இருந்துச்சுன்னா அந்த வேரியபிளை வந்து யார் மாற்றினாலும் அந்த வேல்யூ வந்து ரீடைன் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 6 வேல்யூ இருக்கு. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே வந்து டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இருக்கு, அதாவது ஏ -- இருக்கு. ஸோ என்னாகும்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஏ வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் வேல்யூ ஆஃப் ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரண்ட் வேல்யூ ஆஃப் ஏ வந்து 6 இருக்கு. ஸோ அதை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இதுதான் ரைட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறுமனை டைரெக்டாக வந்து இஃப் ஏ அப்படின்னு போட்டால் என்ன அர்த்தம்னா ஏ ≠ 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ டைரெக்டாக வந்து ஒரு இன்டீஜரை வந்து உள்ளுக்குள்ளே வைக்கிறோம்னா இட் இஸ் ≠ 0 ஆர் கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா வந்து இட் இஸ் கோயிங் டு பிரிண்ட், இட் இஸ் கோயிங் டு மேக் திஸ் கண்டிஷன் ட்ரூ. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து என்ன வேல்யூவாக இருக்கும், கரண்ட் வேல்யூ ஆஃப் ஏ வந்து 5 இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, திருப்பி வந்து மெயின்குள்ளே போகும். ஓகேங்களா? ஸோ மெயின்குள்ளே போய் திருப்பி வந்து ஸ்டாட்டிக்னு ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கனால இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முடிஞ்சிடும். இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் வந்து நம்ம வேல்யூ வரும். ஸோ வந்து இப்போ வந்து திருப்பி 5 பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 1 வந்த பிறகு இங்கே வந்து வேல்யூ வந்து 0 ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வரிசையாக வந்து பிரிண்ட் ஆகிட்டே வரும். 1 பிரிண்ட் ஆன பிறகு என்னாகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வரும். ஸோ 1 பிரிண்ட் ஆன பிறகு இந்த இந்த வேல்யூ வந்து 0 ஆயிரும் இல்லையா? ஸோ ஏன்னா பிரிண்ட் ஆன பிறகு டிக்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இந்த வேல்யூ 0 ஆகிடும். 0 ஆகிட்ட பிறகு என்னாகும்னா நமக்கு வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஏன்னா 0 ≠ 0 அப்படின்னு செக் பண்ணும்போது
நோ, 0 இஸ் ஈக்குவல் டு 0, ஸோ மெயின் கால் ஆகாது. ஸோ இதோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது, 0 பிரிண்ட் ஆகாது. ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது, ஏன்னா ஒவ்வொரு வாட்டி வந்து ஸ்டாட்டிக்னு சொல்லியிருக்கனால, ஒருவேளை இது ஸ்டாட்டிக்னு சொல்லலைன்னா இது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே ஸ்டாட்டிக்னு சொல்லியிருக்கனால, ஸோ அந்த வேல்யூ வந்து ஒவ்வொரு இட்ரேஷன்ஸ் வந்து ரீட்டைன் ஆகிட்டே போகும். ஸோ ஓகே, ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா 6, 5 ஒவ்வொரு வேல்யூவாக டிக்ரிமெண்ட் பண்ணி டில் 1 வரைக்கும் வரும். ஸோ ஓகே, 6th question. Okay, assume a equal to, இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஷ்சனில் பார்த்த மாதிரி பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து டெசிமலில் இருக்கிறத பைனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ பைனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா இதுதான் வந்து 5 பைனரி. ஸோ அதே மாதிரி 6 பைனரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ 8421 கோடை நான் மேலே எழுதிக்கிறேன், ஸோ தட் ஐ எம் நாட் மேக்கிங் எனி மிஸ்டேக். ஸோ 6 பைனரி வந்து இது, ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இதுக்கு அண்ட் ஆப்ரேஷன், அதாவது பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ 1 வந்து என்ன வரும்? 0, 1 0 1 0, ஸோ 1 1 வந்து 1. ஸோ இது இதோட வேல்யூ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதோட வேல்யூ வந்து 4. ஸோ அதுதான் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சிஅவுட்டில் போட்டு பிரிண்ட் பண்ணிங்கன்னா இதுதான் பிரிண்ட் ஆகும். ஸோ 4 தான் இதுக்குரிய கரெக்ட் ஆன்சர். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய டெசிமல் நம்பர் தராங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். இங்கே நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருக்கேன், ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியாக ஆன்சருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே, வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இது வந்து ஓல்டு டிஆர்பி க்வெஸ்சனில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது இந்த ஆப்ரேட்டர் என்னென்னா லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து 2 வந்து நம்ம ஒரு டைம் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ எந்த நம்பரை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணாலும் அந்த நம்பரை வந்து 2 மல்டிப்ளை ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ 2 லெஃப்ட் ஷிஃப்ட் ஒரு வாட்டி பண்ணோம் அப்படின்னா அது வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ இந்த நம்பர் வந்து 4 ஆயிரும். ஸோ இந்த டக்குன்னு பார்த்தோம்னா இது வந்து எல்லாரும் 2 பவர் 5 அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ 2 பவர் 5 கிடையாது, ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி அந்த ஓல்டு க்வெஸ்சன் பேப்பரில் பார்த்துருக்கோம். 1 வந்து 5 லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணால் தான் வந்து 2 பவர் 5 வரும். இங்கே வந்து ஸ்டார்டிங் என்ன வேல்யூ வச்சுருக்கோமோ அதிலிருந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து 5 இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஷிஃப்ட் பண்ணும்போது 4 வரும், நெக்ஸ்ட் டைம் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது 8 வரும், நெக்ஸ்ட் டைம் ஷிஃப்ட் பண்ணும்போது 16 வரும், நெக்ஸ்ட் டைம் வந்து 32. ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து 4 ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், 5th ஷிஃப்ட் பண்ணும்போது இது வந்து 64 ஆகும், ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படியும் போடலாம். ஸோ அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம்னா 2 பைனரி ஈக்குவலண்ட் வந்து இது தான். ஸோ முன்னாடி 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேங்களா, இப்போ 5 இதை ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஸோ இந்த இடத்துல வந்தால் 1 ஷிஃப்ட், இது வந்து 2 ஷிஃப்ட், இது வந்து 3 ஷிஃப்ட், இது வந்து 4 ஷிஃப்ட், இது வந்து 5 ஷிஃப்ட். ஷோ அப் இப்போ வந்து 1 வந்து இங்கே வரும், 0 0 0 0 0. ஓகே, இதை வந்து இது கரெக்டாக தான் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கம்ப்யூட் பண்ணிங்கன்னா இதோட டெசிமல் வேல்யூ வந்து 64 வரும், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 2 டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் சால்விங் திஸ் க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு நோ த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சால்விங் த க்வெஸ்சன், இட் வில் ஹெல்ப் யூ இன் யுவர் எக்ஸாம். ஓகே, இது வந்து இன்னொரு நல்ல க்வெஸ்சன். ஸோ இந்த வேல்யூ, இந்த க்வெஸ்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, கேயோட வேல்யூ வந்து இனிஷியலாக வந்து 20 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஓகே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஸோ டிக்ரிமெண்ட்டில் வந்து கே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் சி மைனஸ் மைனஸ் அந்த மாதிரி இருந்ததில் என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா டிக்ரிமெண்ட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து மைனஸ் மைனஸ் கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அப்படி நடக்காது, இங்கே டைரெக்டாகவே ஃபஸ்ட்டே வந்து வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் வேல்யூ யூஸ் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த க்வெஸ்சன் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ கே வந்து இனிஷியலாக வந்து 20 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே வந்து இந்த இடத்துல வேல்யூ வந்து 19 ஆகிடும். ஸோ 19 + 2. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி கேயோட வேல்யூ என்ன, கேயோட வேல்யூ 20 19 ஆகிடுச்சு. ஸோ இது இன்டூ, ஸோ ஓகே ஐ திங்க் திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஓகே, ஸோ இதை அரித்மெட்டிக்காக கம்ப்யூட் பண்ணிங்கன்னா ஸோ வர வேல்யூ தான் வந்து ஆன்சர் 8, விச் இஸ் நத்திங் பட் 57, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து மைனஸ் மைனஸ் கே இல்லாமல் கே ப்ளஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா, ஐ மீன்
ஃபார் எக்ஸாம்பிள் கே மைனஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். என்ன டிஃப்ரெண்ட்டாக வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 19க்கு பதிலாக ஃபஸ்ட்டு வந்து 20 வரும், ப்ளஸ் 2 × 19 வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மைனஸ் மைனஸ் கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு வந்து இந்த ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷினை படிக்கும்போதே வந்து இந்த இந்த இடத்த மாற்றினா என்ன வரும், இந்த இடத்த மாற்றினா என்ன வரும்னு நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ வேறு கொஷின்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸையும் ஆன்சர் பண்ண வந்து நீங்கள் வந்து ரெடியாக இருந்துக்கணும். ஓகே, ஐ திங்க் ஓகே. ஒன் மோர் தியரட்டிக்கல் கொஷின். ஸோ சி ப்ளஸ் ப்ளஸோட கிரியேட்டர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்ட்ராஸ்ட்ரூப் தான் சி ப்ளஸோட கிரியேட்டர் ஒரு டிசைனர். ஸோ ஓகே, நம்ம டெஸ்ட் சீரீஸில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் சொல்லும்போது மித்த ஆப்ஷன்ஸையும் நான் லிஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ சிக்கு வந்து டெனிஸ் ரிச்சி, பைத்தானுக்கு வந்து ரோசம், அண்ட் ஜாவாக்கு வந்து ஜேம்ஸ் கோஸ்லிங். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்காகணும். Okay, I think I hope this video is useful. Let's see in the next video. Bye.